இது உங்கள் நமது உணவுப் பொருளின் மகத்துவம் சேனல். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் ஏற்ற கெமிக்கல் இல்லாத, முக்கியமாக எந்த கலப்படமும் இல்லாத, சுத்தமான ஆரோக்கியம் நிறைந்த ஒரு பால் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஆரோக்கியமான பாலை ரெடி பண்ணுறதுக்கு கேழ்வரகு எடுத்துருக்கோம். கேழ்வரகு வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த பாலை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கேழ்வரகில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது, சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்றதையும் வீடியோவாக இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கணுன்னா ப்ளீஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் ஒரு கப் கேழ்வரகு எடுத்திருக்கேன். இதில் மண் தூசி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா புடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிடணும். மேலே அந்த தொழும்பு மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி அதுக்கப்புறமா ஊற வச்சிட போகிறோம். இப்போ இது 8 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸோ இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம முளை கட்ட போகிறோம். முளை கட்டுறதுக்கு நீங்கள் எந்த ப்ராசஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ முளை கட்டிய தானியங்களில் உயிர் சத்து அதிகம். ஸோ இந்த பாலில் உயிர் சத்தும் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம இப்போ பால் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரியான ப்ராசஸ் தான். ஸோ இது கூட வாசனைக்காக நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட தண்ணி கலந்து நம்ம குடிச்சிக்கலாம். குடிக்கும்போது தண்ணி கலந்து குடிச்சிக்கலாம். ஸோ பெரியவங்க காலையில் சூடாக குடிக்கணும் அப்படின்னா வெதவெதப்பான தண்ணியை இது கூட கலந்துக்கலாம். அதோட சுவைக்காக நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டுகளோ ஏதாவது ஒன்று இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டிதான். ஆரோக்கியமான கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்ச கேழ்வரகு பால் ரெடி ஆயிடுச்சு. நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சி இருக்கிறதுனால இந்த பாலை பகல் நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி பாலை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். அவங்களோட உடல் வளர்ச்சிக்கும் எலும்பு பலப்படுறதுக்கும் இந்த பால் பெருமளவில் உதவியாக இருக்கும். ஸோ இந்த சேனல்லே இரத்த சோகை நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கம்பு பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்துக்கோங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.